கூட இல்லாம பக்கத்து வீட்டுல வாங்கி தரதா இருக்கு. சே, என்னமாச்சு? ஏம் அழுகுறா? வாதியாரு பீஸ் கட்டலன்னு அனுப்பிட்டாருப்பா. சரிமா, சரி அல்லாத. அப்பா நான் வந்து வாதியார்கிட்ட பேசுறேன். அல்லாத, வணக்கம் சார். இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார், அடுத்த மாசம் எப்படியாவது கட்டிடுறேன் சார். எத்தனை மாசம் இதே சொல்லிட்டு இருப்ப? இதென்ன மடி கிடையாது. இல்ல சார், இந்த மாசம் எப்படியாவது கட்டிடுறேன் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ப்ளீஸ் சார். முடியாதுக்கு எதுக்கே கான்வென்ட் சேர்க்கறீங்க? எங்கேயாச்சும் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? ஆசை இருந்தா மட்டும் போதாது, பணமும் வேணும். ஃபீஸ கட்டிட்டு இவங்களை கூட்டுவா. என்ன மச்சான் பல்லு, டீ சாப்பிடுறது? இவன் கடையில் டீ சாப்பிட்றதோட தூக்கு மாட்டி சாவலாம். போட. ஓவரா பேசுறோம், புளியங்கடி ஓவரா போட்டோமோ? சரவணா, டே சரவணா, என்னடா மச்சான் வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க? ஒன்றும் இல்லைடா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூலு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. டே, ஒரு 30,000 ரூபா இருந்தா குடுறா, அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன். என்கிட்ட எதிர அவ்வளோ பணம், நானே பிரச்சனையில் இருக்கேன். சரி, உனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தா வாங்கிக்குறா. சரிடா மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வட்டிக்கு விடுறான், அவங்ககிட்ட கேட்டு போமா? வரண்டா, சாவி கூட்டுறா. வணக்கம் சார். பாப்பா, சரிங்கண்ணா.
ஆ சொல்லுங்க சார். இன்ஜினியர் சார் இருக்காரா? சார் மேலே தான் இருக்காரு. ஓகே போங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க சார் கொட்டேஷன். என்னப்பா ரேட்லாம் அதிகமாக போட்டிருக்கேன்? இல்லை சார், கரெக்டாக தான் சார் போட்டிருக்கேன். சரிப்பா, மெட்டீரியலோடு கொடுக்குறேன். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா தரேன். 2 வாரத்துக்கு 1 வாட்டி தான் பணம் கொடுப்பேன். நீ தான் பணம் போட்டு செய்யணும். உனக்கு ரேட் ஓகேன்னா சொல்லுப்பா. சரி சார், செய்கிறேன் சார். சரிப்பா, நாளைக்கே வேலை ஆரம்பிச்சிருப்பா. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா வரேன் சார். வாடா. என்னடா மச்சான், அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்ன? அந்த பெயிண்ட் வேலை சொல்லியிருந்தல. ஆமாம். ஓகே ஆயிடுச்சுடா. அப்படியா? எவ்வளோடா மச்சான்? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்கண்டா. ஆனால் மெட்டீரியல் நம்ம தான் வாங்கி அடிக்கணும்னு இன்ஜினியர் சொல்லிட்டார். பணத்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. உன்னை தாண்டா நம்பியிருக்கேன். ஏய், என்ன விளையாடுறியா? நான் எங்கே போகிறது? உன்னை நம்பி தாண்டா ஓகே சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, சரி ட்ரை பண்ணுறேன். சரிடா, நான் பைக்கு விற்றலான் இருக்கண்டா. என்னடா சொல்கிற? நம்ம வேலைக்கு போகிறதுக்கே இந்த பைக் ஒன்று தான் இருக்குது, இதையும் விற்றுலான்ற? வேறு வழி இல்லைடா, இதை விற்றா தான் வேலையை எடுத்து கடன் அடிக்க முடியும். சரிடா. டேய், ஃபோன் வருது பாடுறா. சார் சொல்லுங்க சார். என்னப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். வேலை செய்யாதீங்கப்பா. ஏன் சார்? இல்லை தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பில்டிங் மேலே கேஸ் போட்டான், நீங்கள் பெயிண்ட் அடிக்காதீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? உங்களை நம்பித்தானே பணம் போட்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், இப்போ திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி சார்? சாரிப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? உங்களை நம்பித்தானே என்னோடய பைக்கெல்லாம் விற்று மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், இப்போ திடீர்னு வேலை நீ படிச்சோன்னா எப்படி சார் பண்ணுறது? நான் என்னப்பா பண்ண முடியும்? வைப்பா போனே. என்னடா ஆச்சு? இன்ஜினியர் ஃபோன் பண்ணார்ரா, கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சான். என்னடா சொல்கிற? பெயிண்ட் அடிக்க வேணான்றாரு. என்னடா போன போட்டா கட் பண்ற? எங்கடா வட்டி போனா? அடுத்து வரம் குடுத்துறேனா? வேலையில கொஞ்சம் பணம் லாக் ஆயிருச்சு, அது வந்த உடனே குடுத்துறேனா? இந்த அழிவு போன கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, முதல்ல வட்டி பணத்தை குடுறா. ஏய் சமசா சண்முகம், என்ன ஏன் பாத்துட்டு சும்மா இருக்க? போய் மொத்த பொருளை எடுத்துட்டு வாய போய. வேண்டானே, நான் பணம் வந்த உடனே குடுத்துறேனா? இந்த கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. வேணானே, இந்த வாரத்துல எப்படியாவது குடுத்துருவானு. தயவு செய்து பொருள் எடுக்க வேணான்னு சொல்லு. மொத்தத்தையோடு எடுத்து தூக்கு.
என்னடா செல்ல, நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். வாப்பா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. பையன் தூங்குறானா? ஆமா அத்தை. சரி வாங்க, உள்ள வாங்க. என் கண்ணு ஏன்பா, வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க. ஏன்பா பேச மாட்டேங்கிற? இல்லைம்மா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன்னு ஒரு வட்டிக்காரங்கிட்ட 30,000 ரூபா கடன் வாங்கிட்டேன். திருப்பி தர முடியல. அவன் வீட்டாண்ட வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாமா. எங்கேயாவது ஒரு 30,000 ரூபா வாங்கி கொடுமா? சரிப்பா, நீ போய் படு. காலையில் அண்ணன் வீட்டில் போய் கேட்கலாம். என்ன போப்பா? தாங்க தண்ணி குடிங்க. எங்கம்மா போயிட்டான் செல்வம்? மாமா கல்யாண்ட போயிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லம்மா, தம்பி மெட்ராஸ்ல ஒருத்தங்கிட்ட 30,000 வட்டிக்கு வாங்கிட்டாம்மா. அவன் பணம் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றான். ஒரு 30,000 கொடுத்தீன்னா அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறம்மா. உனக்கே தெரியாதாத்த, போன வாரம் தான் நடவு நட்டோம். இருந்த பணம் எல்லாம் அதுக்கே செலவு பண்ணிட்டோம். இருந்தா குழந்தைக்கா கொடுக்க மாட்டேன். சரிம்மா, சின்னவ இருக்காளா? வீட்டுலதான் இருப்பாத்த. சரிம்மா, நான் அவகிட்ட கேட்டு பாக்குறேன். சரி அத்தை, வாப்பா. சொல்லுங்கக்கா. ஏண்டி லட்சுமி, நம்ம சின்ன மாமியாரே என்கிட்ட 30,000 பணம் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் வரா. நீ உசாரா இருடி.
சரிங்கக்கா. லட்சுமி என்னத்த? வாமா. இதோ வந்துட்டேன். வாங்கத்த, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு லட்சுமி. என்னத்த விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, தம்பி ஒருத்தங்கிட்ட 30,000 கடன் வாங்கிட்டான். அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். ஏதாவது நகை இருந்து கொடுத்தீனா அடுத்த மாசம் மூட்டு கொடுத்துட்றேன். எங்கத்த, மூக்குல போட்டுக்க கூட மூக்குத்தி இல்ல. எல்லாத்தையும் மாமா வாங்கி அடக்கு வச்சிட்டாரு. இருந்தா மாமாவுக்கா கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நாங்க வரோம். இருங்க மாமா, சாப்பிட்டு போவீங்க. இல்ல பரவாயில்ல லட்சுமி. ஒரு நிமிஷம் இருக்கலாம். சொல்டா, என்ன விஷயம்? காசு இருந்தா ஒரு 30,000 குறா. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையடா. எவன் பார்த்தாலும் காசு காசுன்னு கேக்குறீங்க. இதுக்குதான் எவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதரா. குறா காசு எல்லாம் இல்லடா. காலை பிடிச்சு கேக்குறா, இல்லன்னு சொல்லிடாதரா. சீ, காலகுறா. நாசம் பண்ணிடுவேன்.
நாட்டில் தினம்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டங்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் தீர்வு இல்லை. மனிதநேயம் வளர்ப்போம், மனித உயிர்களை காப்போம்.